நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டோம். ரியல் ஐ டு ஐடியல் ஐ. இப்போ நான் ஒரு ஐயா இருக்கேன், நானாக இருக்கேன், ரியலாக இருக்கேன். இந்த ஐ எனக்கு பிடிக்கல, அதாவது பிடிக்கலன்றதில் பாதியில் நிற்குது. நான் வந்து என்னோடய ஐடியல் ஐயா மாற நினைக்கிறேன். நான் எப்படி இருக்கணும்னு ஒரு பிம்பம் எனக்கு இருக்குது, அந்த மாதிரி நான் மாற நினைக்கிறேன். அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் என்கிட்ட சேர்த்துக்கணும், என்கிட்ட நீக்கணும், எந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணுன்ற பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிறப்போ நம்ம ரியலை நோக்கி முன்னேறுவோம். அப்படி முன்னேற சமயத்தில் ரியலாக இருக்கிற செல்ஃபை, நம்ம இப்போ இருக்கிற செல்ஃபை, ப்ரெசன்ட் செல்ஃபை நம்ம பார்க்குறோம், நிஜத்தை பார்க்குறோம். அது கொஞ்சம் டிவியேட்டாக இருக்கிறப்போ நம்ம அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரியே சில விஷயங்களை நமக்கு சேர்த்து சேர்த்து நம்ப ஆரம்பிப்போம். ஏன்னா அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறப்போ அந்த கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு முயற்சி பண்ணுவோம். ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது. நம்ம அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லாக வளர்த்துட்டு வளர்த்துட்டு பாசிட்டிவான வழியில் போகிறப்போ நம்ம ரியல் ப்ரெசண்டில் இருக்க ஐயிலேருந்து இந்த ஹையர் செல்ஃப்ன்ற ஐடியல் ஐயை அடைஞ்சிடுவோம். அப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நம்ம இந்த நடுவில் பண்ணுற எல்லா முயற்சிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். எதை நினச்சோமோ அதையே அடைஞ்சிடுவோம். நம்மளை எப்படி மற்றவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து நமக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும். நம்மளோட செல்ஃப் நம்ம சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கோம், நம்ம நினச்ச இடத்துக்கு போயிருக்கோன்றப்ப நமக்கு ஒரு செல்ஃப் ஒர்த் இருக்கும். அப்போது இந்த செல்ஃப் ஒர்த்தான நிலைக்கு போயிடுறப்போ எல்லாரோட முயற்சியும் அப்படி தான். நம்மளை நம்ம மதிக்கணும், நம்மளை அடுத்தவங்க மதிப்பாங்கன்றது தெரியும். நம்ம என்ன காட்டுறோன்றது தான் அடுத்தவங்க நம்மளை மதிக்கிறதுன்றதும்ன்றது நமக்கு புரியும். அப்படி அடுத்தவங்களுக்கு புரியலையனா, நம்மளை மதிக்கலையேனா அவங்களுக்கு புரியலன்றத நினச்சிட்டு அதை பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு எடுத்துக்க மாட்டோம். நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடுறதுனால. ஆனால் சில விஷயத்தில் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. சில பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்ற மாதிரியே கூட வச்சுக்கலாம். அவங்க வந்து ரியலாக ஒரு இதில் இருப்பாங்க, செல்ஃபில் இருப்பாங்க. அவங்க வந்து இதே மாதிரி ஒரு ஹையர் செல்ஃபை மற்றவங்களுக்கு காட்ட விரும்புவாங்க. அதுக்கான முயற்சிகள் அவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வோடு ஒவ்வொன்றா அடுத்தவங்களுக்கு முகமூடின்னு கூட நம்ம சொல்லலாம், பொய் பிம்பம்னு சொல்லலாம். அதை போட்டு போட்டு அடுத்தவங்களுக்கு காட்டி நம்ப வைப்பாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களோட எல்லா இன்டெலிஜென்ஸையும் இதுக்காகவே அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையான்றது கூட அவங்களுக்கும் தெரியாது, அடுத்தவங்களுக்கும் தெரியாது. அவங்க வந்து அந்த மாதிரி நிறைய கிடைக்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி முக பிம்பங்களை அடுத்தவங்களை காட்டிகிட்டே இருப்பாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இதை நம்புகிறவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமாகும், இல்லை கொஞ்ச நாள் அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு நிரந்தர ஊனமாகும் அதுன்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இவங்க ஒருத்தர் இவங்களை நம்புகிறாங்கன்றப்போ, அதாவது நம்ம ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டுன்னு படிச்சிருப்போம். அதில் வந்து நியூட்டன் தேர்ட்லலாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம தரையில் நடக்கிறப்ப கூட ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும்னா இந்த தரையை ஒரு காலை அழுத்தும் போது தான் இன்னொரு காலால் தூக்கி எடுத்து வைக்க முடியுன்றது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இங்கே நம்ப ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த ரியல் செல்ஃபில் கூட நிற்காமல் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டைரெக்ஷனில் நகர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க நிஜமாக இந்த இடத்த நோக்கி நகர்றதில்லை. ஆனால் இவங்க நகராமையே, இவங்க மாறாமையே இங்கே இருக்கவங்களுக்கு, அதாவது இங்கே இருக்கிற செல்ஃபை நோக்கி தான் நகர்ந்த மாதிரியும் ஒரு பிம்பத்தை அடுத்தவங்கள நம்ப வச்சு காட்டுறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சி அவங்க அதுக்கான நெகட்டிவான ஆப்போசிட்டான டைரெக்ஷனில் பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க. அதாவது முன்னே இருந்த நியூட்ரல் நிலையை விட கொஞ்சம் கெட்டவங்கன்றதை விட இன்னும் அதிகமாக கெட்ட தன்மைகள்கிட்ட நெருங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இங்கே ரியல் செல்ஃப்லேருந்து அவங்க மாறாமல் அடுத்தவங்கள நம்ப வைக்கிறதுக்கான அடுத்தடுத்த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமாக நம்ப வைக்க அவங்க ரியல் செல்ஃப்லேருந்து விலகி நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போக ஆரம்பித்து ரொம்ப கெட்டவங்கன்ற ஒரு ஸ்டேஜுக்கு, அதாவது விலக ஆரம்பிப்பாங்க. இதில் கடைசியில் குமுலேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொரு குணமாக போய் அவங்க இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அடுத்தவங்க இவங்க நடிக்கிறத, இவங்க காட்டுற முகத்தை, அந்த அளவுக்கு அவங்க மீன்லேருந்து டீவியேட் ஆகி மோசமான நெகட்டிவான ஒரு இடத்துக்கு போய் மொத்தமாக ஒஸ்ட்ன்ற ஒரு இடத்துக்கு போய் நிற்பாங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு நம்ப மறுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அவங்க இந்த டிவியேஷன் நல்லதுலேருந்து அவங்களோட டிவியேஷன் ஜீரோலேருந்து இருக்க டிவியேஷன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரலும் இருக்க டிவியேஷன்ன்றதை விட அவங்க
இந்த பாதி எக்ஸ்ன்றதை விட இந்த எக்ஸும் சேர்த்து 2x இடத்துக்கு வந்துடும். இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே ரியல் செல்ஃப் இருக்காது. இந்த ரியல் செல்ஃப் மூவாகி இங்கே போய் இந்த இடத்துக்கு வந்துடுறப்போ அவங்க மற்றவங்க எந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்களோ அதுக்கும் அவங்க இருக்கிறதுக்குமான டிஸ்டன்ஸ் இங்கே இல்லாமல் இங்கே இருக்கும்போது ஒருத்தர் அதிகமான சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ஒருத்தர் அனுபவிக்காமல் இருக்கணும்னா நம்ம அடுத்தவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியும்போது அவங்க போலியே நம்மளை ஏமாத்துறதுக்காக சில விஷயங்கள் காட்டிக்கிறாங்கன்னு தெரியும்போது நம்ம அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோன்றதுக்காக நம்புகிற மாதிரி நடிக்கிறது, இல்லைன்னா அந்த போலியான அவங்களோட பிம்பத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சிட்டு ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி வெளிப்பாடுகள் நடத்தும்போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறது, இல்லைன்னா அதை கண்டுக்காமல் விட்டுடுறது, என் மேலும் என்கரேஜ் பண்ணி பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு புரியுது. இதில் நம்மளோட பார்ட் ஆக்டிவாக இல்லையனாலும் பேசிவாக அவங்க நெகட்டிவ் வழியில் போகிறதுக்கான ஸ்ட்ரென்த் நம்ம நம்புகிறோன்ற ஒரு இடத்துலேருந்து தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்க நெகட்டிவ் தன்மையை காட்டுறப்போ நம்பாமல் இருக்கிறதுனுடைய முக்கியத்துவம் உணர்ந்து நம்ம அந்த சப்போர்ட் கொடுக்காமல் இருக்கிறத தொடரணும். நன்றி.